நவராத்திரி துர்கா பூஜையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில், புனிதமான துர்கா பூஜை தினத்தில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார். தீய சக்திகளை ஒழித்து அறத்தை நிலைநாட்டியதன் அடையாளமாக திகழும் துர்காதேவியின் வெற்றி தினமான இந்த விழாவை கொண்டாடுவதாகவும், நவராத்திரி நாட்களில் 9 அவதாரங்களில் துர்காதேவியை வழிபட்டு நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இந்த விழாவினை கடைபிடிப்பதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நாளில் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் சமூகம், சமத்துவம், பெண்களுக்கு சம உரிமை அளித்து அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட உறுதியேற்போம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், துர்கா அஷ்டமி நன்னாளில் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் மகா துர்கை வழங்கட்டும் என தாம் வேண்டிக் கொள்வதாக கூறியுள்ளார். தீமையை அழித்து நன்மையை வெற்றி பெறுவதை இந்த நாள் உணர்த்துவதாக அவர் தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், துர்கா மகா அஷ்டமியையொட்டி மக்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதாகவும், நவராத்திரியின் இந்த புனித நாளில் மகாகாளியை வழிபடுவோம் என்றும், மகா துர்கையின் ஆசீர்வாதத்தால் அனைவரின் வாழ்க்கையும் ஒளிரட்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளாா்.